விவசாயிகள் போராட்டத்தை தொடர்ந்து தலைநகர் தில்லியில் உள்ள செங்கோட்டை பகுதியில் தீவிர கண்காணிப்பும் பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. நேற்று விவசாயிகள் போராட்டத்தின் போது நிகழ்ந்த விரும்பத்தகாத சம்பவம் நடந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. லால் கொய்லா மெட்ரோ ரயில் நிலையத்தின் நுழைவு பகுதி மற்றும் வெளியேறும் பகுதி மூடப்பட்டுள்ளது. ஜம்மா மஸ்ஜித் மெட்ரோ ரயில் நிலையத்தின் நுழைவு பகுதி மூடப்பட்டுள்ளதாக தில்லி மெட்ரோ ரயில் நிலையம் அறிவித்துள்ளது. இந்த சூழலில் தில்லி விவசாயிகள் வன்முறை தொடர்பாக 15 பேர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. தில்லியில் சில விவசாய அமைப்பினரால் நடத்தப்பட்ட டிராக்டர் பேரணியில் பல்வேறு அத்துமீறல்கள் நடத்தப்பட்டதால் விவசாயிகள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என அரசியல் கட்சித் தலைவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் அமைதி காக்க வேண்டும் என தில்லி காவல்துறையினர் வலியுறுத்தினர். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பஞ்சாப் முதலமைச்சர் அம்ரிந்தர் சிங், தில்லியில் அமைதியாக நடைபெற்று வந்த விவசாயிகள் போராட்டத்தில் சிலர் வன்முறையில் ஈடுபட்டுள்ளது ஏற்கத்தக்கது அல்ல என்று கூறியுள்ளார். இதனையடுத்து விவசாய தலைவர்கள் தங்களுக்குள்ளாக ஆலோசனை நடத்தி டிராக்டர் பேரணியை நிறுத்தி வைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பேரணியில் வன்முறை நேர்ந்துள்ளதால் அனைத்து விவசாயிகளும் உடனடியாக தில்லியை விட்டு வெளியேற வேண்டும் என்று அம்ரிந்தர் சிங் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல ஹரியானா மாநிலத்திலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் எந்த சூழ்நிலையிலும் இடையூறு ஏற்படாத வகையில் கண்காணிப்பை தீவிரப்படுத்துமாறு காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் உத்தரவிட்டுள்ளாா்.